ஒரு வழியா பொங்கல் ஹாலிடேஸ் விட்டாச்சு எதுக்காக பொங்கலுக்கு அஞ்சு நாள் லீவு விட்டுருக்காங்கன்னு தெரியலையே எல்லாரும் அஞ்சு நாளா பொங்கல் வச்சுட்டு ஏய் என்ன அஞ்சு நாள் ஸ்கூல் லீவுங்கிறனால தான் டியூஷனும் லீவு அது உனக்கு பொறுக்கலையா இங்க பாரு ஊருக்கு போக ஒரு நாள் பொங்கல் ஒரு நாள் மாட்டு பொங்கல் ஒரு நாள் காணும் பொங்கல் ஒரு நாள் ஊர்ல இருந்து திரும்பி வர ஒரு நாள் அஞ்சு நாள் சரியா போச்சா நீ ஊருக்கு போறியா இல்ல பொங்கல் போறியா உங்க வீட்டுல மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்றதுக்கு மாடு இருக்கா நோனோ காணும் பொங்கலுக்கு பீச்சுக்கு போவியா ஐயோ ஒரே கூட்டமா இருக்கும்பா அங்கெல்லாம் போகமாட்டேன்பா ஊருக்கு போகல அதனால ஊர்ல இருந்து திரும்பி வர முடியாது கரெக்டா கரெக்ட் கரெக்ட் அப்போ இந்த அஞ்சு நாள் லீவுமே உனக்கு வேஸ்ட்டு தானே ஏய் என்ன லீவு வேஸ்ட்ங்கற எனக்கு எவ்வளவு தெரியுமா அப்படி என்ன வேலைமா எல்லாம் தூங்குற வேலை தான் ஸ்கூலுக்கு போயிட்டு போகும்போதே தூங்குறதுக்கு டைம் இருக்காது இதெல்லாம் டியூஷன் போனதுல இருந்து சுத்தமாக டைம் இல்ல இந்த அஞ்சு நாளுமே நல்லா தூங்கி தூங்கி எந்திரிக்க போறேன் சம்மடி நல்ல நம்ம இன்னும் உயிரோட தான் இருக்கோம் ஏ பிங்கி எவ்வளவு நேரமா உன்னை எழுப்புறது என்னம்மா ஏம்மா மணி அதுக்குள்ளேயே அம்மா எட்டாயிருச்சு மணி இப்ப அஞ்சு ஆகுது ஆறு மணிக்கெல்லாம் சக்கர பொங்கல் வைக்கணும் எந்திரி சீக்கிரமா எனது ஆறு மணிக்கு சக்கர பொங்கல் வைக்க போறீங்களா ஏமா இவ்வளவு சீக்கிரமா நம்ம பொங்கல் வைக்கிறதே சூரியனுக்காக தான் தான் இவ்வளவு சீக்கிரமா வைக்கணும் அம்மா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா நம்ம ஊர்ல சூரியனே ஆறே முக்காலுக்கு வரும் ஆறு மணிக்கெல்லாம் நீங்க யாருக்காக பொங்கல் வைக்க போறீங்க ஏய் சும்மா வெட்டி பேச்சு பேசாம சீக்கிரமா எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு பாப்போ இதுக்கு ஸ்கூலுக்கே போயிருக்கலாம் பிங்கி நல்லா சாமி கும்பிடுக்கோ இந்த வருஷமாச்சும் எனக்கு நல்ல புத்தியா கொடுங்க என்னோட நினைப்பெல்லாம் சாப்பாடை பத்தி மட்டும் இல்லாம படிப்பை பத்தியும் மாறணும் அப்படின்னு நல்லா சாமி கும்பிடுக்கோ சரிமா சரிமா எப்படி கும்பிடுறேன் மட்டும் பாருங்கம்மா கடவுளே இந்த வருஷமாச்சும் எங்க அம்மாக்கு நல்ல புத்தியை கொடுங்க எங்க அம்மாவோட நினைப்பெல்லாம் சாப்பாடை பத்தி மட்டும் இல்லாம படிப்பை பத்தி மாறணும் நீங்க சொன்ன மாதிரியே கரெக்டா கும்பிட்டேமா இப்படி பொங்கல் இன்னைக்கு சக்கரை பொங்கல் வெண் பொங்கல்மா டின்னர் ரைஸ்மா அம்மா தான் பேர் வச்சது நம்ம பொங்கல் வச்சு சாமிக்கு படைக்கணும் இப்படி மூணு நேரமும் நம்ம பொங்கல் சாப்பிடணும் அர்த்தம் இல்லமா ஏய் உனக்கு ரொம்ப குழப்ப அதிகமாயிருச்சு பேசாம சாப்பிடு ம் பொங்கல் ஃபெஸ்டிவல்க்கு பொங்கலு பேர் வைக்கிறதுக்கு பதிலாக பேசாம பிரியாணின்னு வச்சிருக்கலாம்